ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் பிஎஸ் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பே இல்லாமல் எப்படி சாம்பார் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெறும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், நம்ம இந்த சாம்பார் செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது பருப்பு இல்லாமல் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மரத்துலேருந்து கொஞ்சம் முருங்கைக்கீரையை பறித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரையை பறித்து வச்சு ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முறி தேங்காய், நாலு பல் பூண்டு, கொஞ்சம் வரமிளகாய், கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பொட்டுக்கடலை, தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஆனியன் சீக்கிரமாக வதங்கிடும். ஆனியன் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டு டொமேட்டோ கட் பண்ணி எடுத்துருக்குறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். பாருங்கள், டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பறித்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒவ்வொரு இலையாக உருவி வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரையில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணணும். இப்போ கீரை நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு, இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் குழம்பு மசாலா ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மசாலா இல்லை அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடரும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் குழம்பு மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே தேங்காய் அரைக்கிறதுல வரமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சி பவுலில் வாட்டர் ஆட் பண்ணி அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சால்ட் போட்டிருக்கோம், ஸோ பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு கொதிக்க விடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், குழம்பு நல்லாவே கொதி வந்துருச்சு. சாம்பார்
ரெடி ஆயிடுச்சு. பருப்பே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய சாம்பார் இது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது, இதை நம்ம வீக்லி டுவைஸ் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். எப்போதுமே முருங்கைக்கீரை பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி குழம்பை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களும் இதை வந்து அவாய்ட் பண்ணாமல் அப்படியே சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.